இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று காத்திருந்தோம். ஆனால் உலகளாவிய கொரோனா வைரஸ் காரணமாக வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியான முறையில் கொண்டாடக்கூடாது அப்படின்னு தடை நிறையா போட்டிருக்குது. ஆனால் வருஷ வருஷம் நாங்கள் என்ன பண்ணுவோம், மூன்று நாட்கள் விநாயகரை கொண்டு வந்து அதிகாலை பிரதேசம் செய்து அவருக்கு வந்து கொழுக்கட்டை, பொங்கல், சுண்டல் அப்படின்னு சொல்லி பெண்களால் நிறைய நைவேத்தியங்கள் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் சிறப்பாக செய்வோம். காலையும் ஒரு சிறப்பு அபிஷேகம், மாலையில் ஒரு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை சொல்லி நிறையா திருவிளக்கு பூஜைகள், பெண்களால் நடத்தப்படுகின்ற சின்ன சின்ன விளையாட்டுகள் அதெல்லாம் கொடுத்து சாயந்தரம் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கான ஒரு நோட்டு புத்தகம் இல்லை பரிசு பொருள் இது மாதிரி விளையாட்டு போட்டியில் வச்சதுக்கு உண்டான பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளையோட ஊர்வலத்தை எடுப்போம். அன்னைக்கு மகா விருந்து மாதிரி எல்லா மக்களுக்கும் சிறப்பான இனிப்பு, காரம், சுண்டல், கொழுக்கட்டை, லொட்டோஸ் எல்லாமே செஞ்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அதை பூரா அங்கே இருக்கிற ஏழை மக்கள், பொதுமக்கள், குழந்தைகள் அத்தனையும் தெய்வங்களாக பாவிச்சு நாங்கள் வந்து அடுத்த ஊர்வலத்தை தொடங்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஊர்வலமாக வரும்போது ரொம்ப அமைதியாகவும் அழகான முறையிலையும் பிள்ளையோடைய ஸ்துதியை பாடிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு கங்கையில் கொண்டு கரைக்க போவோம். ஆனால் இந்த வருஷம் எங்களை வந்து அந்த மாதிரி ஊர்வலம் போகக்கூடாது, மூன்று நாளுக்கு திருவிழா வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் மக்கள் கூடினா இது மாதிரி வைரஸ் அதிகமாகும்னு சொல்லி சொல்லிக்கிறனால நாங்களும் அரசாங்கத்துடைய பார்வையில் பார்க்கும்போது சரி சரியான முறையில் போகுது சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் உள்ளான கட்டுப்பாடு தான் அப்படிங்கன்னா நாங்களே என்ன பண்ணுறோம், சமூக இடைவெளி அதாவது மாஸ்க் போட்டுக்குவோம், தள்ளி தள்ளி ரெண்டு அடி மூணு அடி டிஃபரெண்ட்டில் நின்றுட்டு சாமி கும்பிட்றோம். ஆனால் சிறப்பான முறையில் நடக்கும், ஆனால் எளிமையான முறையில் நடக்கும், கட்டுப்பாட்டுப்படி நாங்கள் நடந்திருக்கோம். அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சு அரசாங்கம் வந்து நடத்த அனுமதி இல்லாதனால சிறப்பான முறையில் சிம்பிளாக நடந்துக்கிறோம். நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து வருஷா வருஷம் மிக சிறப்பாக வீட்டில் மிகவும் நன்றாக செலிப்ரேட் செய்வோம். ஆனால் இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு கொரோனா காரணத்தினால அவங்கவுங்க வீட்லேயே வந்து இதை செய்ய முடி சொன்னாங்க. ஆனால் எதற்கு இது சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொரோனா மிகவும் வேகமாக பரவி கொண்டு வருது, ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைனுக்காகவும் இது இப்படி நம்ம வீட்லேயே வச்சு பூஜை செஞ்சு கொண்டு போய் கரைச்சோம்னா ரொம்ப நல்லது. கொரோனா இப்போ தான் பழையபடி தமிழ்நாட்டில் வந்து 7000 பேர்த்துலேருந்து ஒரு 5000 பேர்த்துக்காக குறைஞ்சுள்ளது. இதை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம கடைக்கு பூ வாங்குகிறோம், விநாயகர் சிலை வாங்குகிறோம், அதை க்ரௌடில் வந்து நம்மளுக்கு திரும்பி தொட்டுறதுக்காக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் கவர்மெண்ட் எடுத்த முடிவு மிக சிறப்பானது என்று கருதுகிறேன். வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வருஷா வருஷம் அதாவது முந்தி நாள் கௌரியை வச்சு நாங்கள் கும்பிடுவோம், மறுநாள் வந்து அவங்க மகனான பிள்ளையாரை கும்பிடுவோம். பிள்ளையாரை கும்பிடும்போது காலையிலேயே அதிகாலையிலேயே இருந்து விநாயகர் சிலையை வாங்கிட்டு வர அவர் போவார். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வோம். அதற்கு வந்து கொழுக்கட்டை, சுண்டல், உருண்டை, பாயாசம், வடை இத்தனையும் நாங்கள் நெய்வேத்தியம் செய்வோம். அதுவும் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, 16 16 இட்லி 16, கொழுக்கட்டை 16, உருண்டை 16, சுண்டல் ஒரு பவுல் நிறையா, இது மாதிரி வச்சு தான் நாங்கள் வழிபட்டு செய்து அதன் பிறகு சாயங்காலம் அதுக்கு விளக்கேற்றி மறுநாள் வந்து இது மாதிரி வெள்ளி திங்கக்கிழமை இது மாதிரியெல்லாம் இருந்தால் நாங்கள் கொண்டு போய் விநாயகரை கரைக்க மாட்டோம். அதனால் மூணாவது நாள் கொண்டு போய் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் கரைச்சிட்டு வருவோம். அது மிகவும் சிறப்பானதாக எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு பூஜையாக. இத்தனை ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா முறப்படி நாங்கள் எங்களோட கிராமம் எங்கள் தெருவில் வச்சு பொதுமக்கள்லாம் சேர்ந்து வழிபடுவோம். மூணு நாட்கள் வழிபட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுல கொண்டு போய் முறையாக நாங்கள் கரைச்சிட்டு வருவோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்திருக்க காரணத்தினால நாங்கள் முறையாக வந்து கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாருன்னா ஆட்கள் கம்மியான ஆட்களை கொண்டு சமூக இடைவெளி விட்டு நாங்கள் முறையாக கொண்டு போய் கூட்டம் கம்மியாக பிரச்சனை பண்ணாமல் காவேரியில் போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு சமயம் பர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே பிள்ளையார் சதுர்த்தி வச்சு மூணு நாள் நாங்கள் வீட்டிலே கரைச்சிடலான்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். இதுக்கு அரசு வந்து எங்களுக்கு வந்து கம்மியான ஆட்களை கொண்டு போய் கரைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அனுமதி வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. முன்னாடியெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி மூணு நாள் நல்லா கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தெருவில் விநாயகர் சிலை வச்சு போகிறவங்க வரவங்க எல்லாருமே வழிபட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஊர்வலமாக போய் ஆற்றுல கரைச்சிக்கிட்டு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து நம்ம கொரோனா பிரச்சனைனால அந்த மாதிரி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அனைவரும் வீட்டில் வச்சு விநாயகர் சிலையை வீட்டில் நம்ம வீட்டில் வச்சு அந்த இந்த வழிமுறைகளை செய்து சூடம் பற்றி காட்டி சுண்டல் வச்சு வச்சு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு நம்ம எப்பவும் போல் வீட்லேயே நம்ம வழிபட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம
இந்த கொரோனா பரவாமல் இருக்கிற காரணத்துக்காக நம்மளும் அதுக்கு துணையாக இருந்து இந்த மாதிரி சிம்பிளாக எவ்வளோ நம்ம இடைவெளி விட்டு நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு, ஆனால் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், இந்த மாதிரி செய்வோம். வருடம் வருடம் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை மிக சிறப்போடும் சீரோடும் கொண்டாடுவது வழக்கம். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2 நாட்கள் 3 நாட்கள் 7 நாட்கள் இப்படி கரூர் மாவட்டத்தில் ஒரு 4-5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 5 பகுதிகளாக ஊர்வலம் நடைபெறும். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான சமுதாய மக்கள் கலந்து கொண்டு சமுதாய தலைவர்களும் கலந்து கொள்வாங்க. சிறப்போடு நடைபெறுவது இந்த நிகழ்ச்சியானது வழக்கம். இந்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை நடத்தக்கூடாது, பொது இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் இப்போ ஒரு தடை விதித்திருக்கிறது. இதை எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இங்கே நாங்கள் கருதுகிறோம். ஆனால் நாங்கள் சமூக இடைவெளியோட குறிப்பிட்டு இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கு அமலில் இருக்கும் பொழுது இந்து முன்னி மாநில தலைமை கட்டுப்பட்டு ஒவ்வொரு விநாயகருக்கும் 4 பேர் தான் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் முடிவு பண்ணி ஊர்வலம் நாங்கள் நடத்தலை, பொதுக்கூட்டம் நடத்தலை அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, நடத்தவே கூடாது, பொது இடத்துல வைக்கக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து மிக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த அதிர்ச்சியை வந்து நாங்கள் மீளணும். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கடந்த 32 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்து முன்னி கொண்டாடிட்டு வருது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் மூலமாக இந்த கொரோனாவை விரட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆண்டும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறோம். அதனால் திட்டமிட்டபடி வருகின்ற 22ஆம் தேதி மாவட்டத்தில் நாங்கள் கடந்த ஆண்டு எந்தெந்த இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தியிருந்தோமோ அதே இடத்துல குறிப்பு கட்டாயம் நடக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா. சமூக இடைவெளியோடு நடக்கும், ஊர்வலம் இருக்காது, பொதுக்கூட்டம் இருக்காது. அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு சமூக இடைவெளியோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும்.